பேர் சின்ன பொண்ணு, அவன் ஆட்டத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஏரியாவிலேயே அவள் பயங்கர ஃபேமஸாக, ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் பேசி முடிச்சவனே சரியா. ஐயா பெரியவரே, இங்கே ஆட்டுக்காரர் சின்ன பொண்ணு வீடு எங்கே இருக்கு? என்னங்கடா ஐயா, உங்க பொண்ணு என்னடா ஐயா? உங்க ஐயா சார்னு கூப்பிட்டு பழகு. ஆட்டம் சார், உட்காரு. ஆட்டம் புக் பண்ண வந்தீங்களோ? ஆமாங்க சார். ஐ சி என் மொண்டாடிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சரிங்க சார. செல்லம், ஒரு நிமிஷம் வெளியே வா, கொஞ்சம் வெளிப்படியா பேசிக்கோமா. ஆட்டம் சார், ஆட்டத்துக்கு அனுப்புறதுல இடிதாங்கிக்கு மட்டும்தான் பிரச்சனையே. முதல்ல அவன் ஒத்துக்கணும். அப்படியே சின்ன பொண்ணு ஆனால அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி இழுக்கிறது, இடுவை பிடிச்சி கிள்றது, இந்த செல்போனில் படம் முடிக்கிறது, இந்த சோழியெல்லாம் வச்சக்கூடாது. என்னென்னு சொல்கிறது? சரிங்க சார். ஏன்னா அப்படி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் எங்கள் குடும்பம். ஆட்டக்காரி தானே எனக்கு சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. அது ஒன்றும் தெரியாத பாவம் பச்சை புள்ள, புரிஞ்சுதா? அப்படி ஏதாவது தப்பு தண்ணை நடந்துட்டு வைங்க, இடிதாங்கி பையன் கொந்தளிச்சிருவான் பார்த்துங்க. அப்படி எதுவும் நடக்காது சார், அதுவும் எங்கள் பொண்ணுமே தானே சார். ஆ ஆமாம், ஆடத்துக்கு எப்படி கொடுப்பீங்க? அது சின்ன பொண்ணை ஒரு தடவை நேரில் பார்த்துட்டு. என்ன செய்ய காத்திருக்கியோ? அண்ணே, இன்னைக்கு நீங்க பார்க்க போற வச்சால அவ ஆளு மட்டும் இல்ல, வயிறே பொரோட்டாக்கு பேசி வச்ச மைதா மாதிரி இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கலையும் கலைஞர்களும் கௌரவமா வாழணும், அதான்க்கா என் ஆசை. இப்ப என்ன, என் மாவ தம்பி ட்யூப்ல ஆடணும், அவ்வளவுதானே? ஆமாக்கா. ஆனா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கேடா. எதானாலும் சொல்லுங்கக்கா. கண்டிஷன் நம்பர் ஒன்னு, ஆட்டம் எங்க நடக்குதோ நேரா அங்கதான் வருவோம். கூட்டத்தோட கூட்டமா வேன்ல எல்லாம் வரமாட்டோம், கார்ல தான் வருவோம். அதுவும் ஏசி கார்ல தான் வருவோம். அதுக்குண்டான காசை தனியா கொடுத்துடணும். ரெண்டு, நீங்க ஆக்கி போற சொத்தெல்லாம் திங்க மாட்டோம், எங்களுக்குன்னு பெஸ்தெல்லாம் வேணும். முக்கியமா சிகை அலங்காரத்துக்கு ஒருத்தன், உடை அலங்காரத்துக்கு ஒருத்தன், ஒப்பனை அலங்காரத்துக்கு ஒருத்தன், மொத்தம் மூணு அசிஸ்டன்ட் வருவாங்க. அவங்களுக்கு தனி பேட்டா, அதுக்குண்டான காசையும் என்கிட்ட தான் கொடுக்கணும். தம்பி இந்த அப்படி ஏது இந்த பணம் யார் கொடுத்தா? மன்னிச்சுக்க தம்பி, முத தடவை உனக்கு கேட்காம ஒரு ப்ரோக்ராமுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதனால என்ன இருக்கு, என்ன விசேஷம், எந்த ஊரு, என்னைக்கு? இன்னைக்கு இப்பவே கிளம்பணும், ஒரு பதவி ஏற்பாடா தம்பி. என்ன பதவி? தெளிவா சொல்லியா, சிவலோக பதவி. ஒருத்த மண்டேப்பட்டேன், அதான் இப்படி சாணி முழுகிற மாதிரி பூசி முழுகிறாரு. போனத்துக்கு முன்னாடி வேட்டியை தூக்கிட்டு ஆடுறதுக்காக இத்தனை வருஷமா இந்த வித்தியை கத்து வச்சிருக்கேன். டே சன்னாசிய நிலமே புரிஞ்சுக்கடா, ஆடி பிறந்து ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் ஒரு மாசத்துக்கு கொடையும் கிடையாது, திருநாள் கிடையாது. அது மட்டும் இல்லைடா, நம்மளா கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு ஏதோ அந்த மகராசி ஓசியில் அரைச்சி கொடுக்கறனால நம்ம வயிற்று நப்பிக்கிறோம். ஆனால் கைப்பிள்ளைகளுக்கு மேலுக்கு முடியாமல் போச்சுன்னா மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக இல்லடா. கடைசி எண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க. சரி, எல்லாரும் அதை பிரித்து எடுத்துக்கோங்க. செத்த வீட்டில் ஆடுறதுக்கு அவன் என்ன சொல்ல போகிறாளோ. ஹலோ, யாரு அக்கா? அன்னைக்கு கோட்டி கூட வந்தேன் இல்லையா? ஆ சொல்லுப்பா. அக்கா ஒரு ப்ரோக்ராமு, உடனே கிளம்பி வரணும். அப்புறம் ஆட போகிறது ஒரு சா வீட்டில், அதான் கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இதில் என்ன தம்பி தயக்கா? இந்தா என் புருஷனே மண்டையை போட்டால் கூட காசு கொடுத்து என் பொண்ணை ஆட சொன்னால் ஆடுவா. ஹலோ
எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா? எஸ் மேடம். வெல்கம் மேம். பெரிய ஆட்டக்காரங்க. எங்க ஊர்ல ஒரு ஏழு நாள் திருவிழா இருக்கு, வந்து ஆடிட்டு போங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏழு நாளுங்களா? நீங்களே பார்த்து செய்யுங்க சார். எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா நாங்களே பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறோம். ஏய், அந்தமான்லடா, கப்பலில் தான் வரணும். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, தொகை என்னன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். போக வர நாலு நாளை கழிச்சு நீங்கள் ஆட போகிற ஏழு நாள் ஆட்டத்துக்கு சேர்த்து மொத்தம் 700,000 ரூபா. ஏய், என்னடாச்சு ஐயா? இவன் பித்த வியாதிக்காரையா, அப்பப்போ மயங்கி விழுந்துறான். நீங்க பயப்படாதீங்கய்யா. சரி, மொத்தம் எத்தனை பேர் வருவீங்க சார்? உரிமை 2, தப்பு 2, தவுளு 2, பம்ப 2, ஒத்து 1, மெயின் ஆட்டக்காரிய தவிர்த்து ஆட்டக்காரிய மொத்தம் 5 பேர். சரி, இந்தா இதை அட்வான்ஸா புடி. ஜனவரி 10ஆம் தேதி புறப்பட்டு 13ஆம் தேதி அந்தமான் வர்றாப்புல வச்சுக்கோங்க.